ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீனு சோயிலுக்கு ஏவருக்கு சகதம். இப்போ நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, நட்டெல்லாம் மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, கமெண்ட் போட மறந்துடாதீங்க. அப்போ உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி 5 சின்ன தக்காளி அரிஞ்செடுத்திருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு புளிக்கு தக்கன தக்காளி எடுத்துக்கோங்க. பிறகு இங்கே பாருங்க, ஒரு 4-5 கஷ்ணம் சின்ன வெங்காயம், இது நல்லா நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நமக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் 2-3 வெந்தயம், இனி 3-4 பெரிய வெள்ளப்பூட, இஞ்சி, பச்சை மிளகாய் இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி வருங்க. ஒரு விதம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இனி இதிலேக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சிடலாம். இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டோம். தப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு இல்லை, அது இங்கே பக்கத்தில் எண்ணெய் தப்பாக வச்சுருந்தது தாங்க அப்படி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. இனி இதில் நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகு பொடி தாங்க நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகு பொடினா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா வதக்கி பச்சை மண்ணை வர்ற வரைக்கும் நல்லா வதக்குவோங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துடணுங்க, இல்லாட்டி நம்ம குழம்பு ஒரு பச்சை வாடை வீசிக்கிட்டு இருக்கும். மீன் குழம்புங்கிறது, மீன் குழம்பும் கப்பை வேக வச்சதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்குங்க. மீன்காரவங்கள்லாம் வந்ததுமே ஓன் அடிப்பாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போதே ஓன் அடிச்சுட்டே இருப்பாங்க, மீன் வாங்கலையா, மீன் வாங்கலையான்னு. அந்த மாதிரி நிறைய மீன் இல்லாத நாளே நம்ம வீட்டில் இல்லைன்னா, இங்கே எனக்கு கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து அவ்வளோக்கே என் வீட்டுக்காருக்கு அவ்வளோக்கே மீன் பிடிக்காது, அதனால் அவ்வளோக்கே வாங்குறது இல்லை. ரொம்ப வீட்டில் இருக்கும்போது நம்ம மலையாளத்துக்காரவங்களோட வீட்டில் எல்லாத்தினும் மீன் இருக்கும், மீன் இல்லாத நாள் இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு குழம்பு நீ வைக்கும்போது நம்ம வீட்டு நான் வந்து விசுக்குன்னு வந்துடுது. அவ்வளோ அந்த பழைய நினப்புகள் எல்லாம் வரும். பாட்டியோட மீன் குழம்பும் அப்படியே கப்பை வேக வச்சது அப்பா செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பச்சை மணம் எல்லாம் மாறி இங்கே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வரும்போது அதோட அதுதாங்க அதோட பருவம். இப்பயும் குடம்புளி போட்ட ஒரு மீன் குழம்பு தான். நம்ம ஊரில் தான் நாங்கள் அவ்வளோக்கு, ஆறு வீட்டிலே அவ்வளோக்கா குடம்புளி எல்லாம் இருக்காது. அதனால இப்போ இன்னைக்கு தக்காளி போட்டு செஞ்சுருக்கேன். இது நல்லா ஒரு ஸ்மெல்லு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு, நல்லா பச்சை மணம் எல்லாம் மாறி வந்துருச்சு. இனி இதில் நாம் தண்ணி ஊற்றி விட்டுருவோம். நம்ம குழம்புக்கு திக்கு திக்கு திக்கான தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டுருங்க, ஏன்னா மீனுக்கு உப்பு வேணும்ல, அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டு விட்டுருங்க. நம்ம எப்பயும் குழம்புக்கு சேர்க்கிறத விட நம்ம இங்கே வருங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைப்போம். கொஞ்சோண்டு உப்பும் போட்டு விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வந்துடலாம். நம்ம குழம்ப திறந்து பார்க்கலாம். இங்கே வருங்க, எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு இஞ்சி நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா.
குழம்பு நல்லா திக்காயிருச்சு. இனி நம்ம இதில் கொஞ்சம் மீனை போட்டு விட்டுடலாம். எனக்கு இந்த ஆத்து மீனோட மண்டையெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அந்த இந்த அதோட லேசான ஒரு சேறு சுவை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆத்து மீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட சேறு சுவையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் பாட்டிக்கு ஆத்து மீன் பிடிக்காது. இனி நம்ம மீனை லேசாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு இனி நம்ம இதை நல்லா மூடி வச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கூட போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாங்க. இப்போ சுவையான நம்மளோட மீன் குழம்பு இப்போ 5 நிமிஷத்தில் தயாராகிரும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கருவேப்பிலை போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு அப்படியே ஒரு விதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காயிருச்சு குழம்பெல்லாம். இனி நம்ம இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். பச்சை வெளிச்சனை கொஞ்சோண்டு ஊற்றி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீன் குழம்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா திக்காக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நட்டில் மீன் குழம்பு. அப்போ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்போது இன்னொரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரைக்கும் மறக்கோங்க.